நம்ம ஊரில் எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் எல்லாத்துலேயுமே திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக நகட்டிட்டு போகிறதுல வித்த காட்ட தெரிஞ்ச ஒரு வித்வான் நம்ம பாக்யராஜ் சார் மாதிரி ஹாலிவுட் படங்களில் ஜேம்ஸ் கேமரோன். அப்படிப்பட்ட நபர் எடுத்த அவதார் 2 படத்தினுடைய திரைக்கதை எப்படி இருக்குது? ஜிஎஃப்எக்ஸும் விஎஃப்எக்ஸும் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த படத்தில் அந்த நிறுவனத்துக்கு சொந்தக்காரர் ஒரு இந்தியரா, அவரோட பேர் என்ன? லாரி டிரைவர் எடுத்த கதை எப்படி திரைக்கதையாக பிரம்மாண்டமாக வெளியில் வந்திருக்கு? அந்த திரைக்கதையை ஏன் தமிழ்நாட்டில் குறைந்த தியேட்டர்களில் மட்டும் வெளியிட்டாங்க? தியேட்டர்கள் கிடைக்காததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? 2 தான் ஆச்சு ரிலீஸ் ஆகி அதுக்குள்ளே போட்ட பணத்தை எடுத்துருச்சா இந்த அவதார் 2. அவதார் 2வுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியத்தை தாண்டி அவதார் 2 படத்தை பார்க்க போன ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் மாரடைப்பும் ஏற்பட்டிருக்கா. கண்ணாடி போட்டு பார்த்தவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? 3 மணி நேரம் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவில் அவதார் 2 படத்தில் அப்படி என்னென்ன ரகசியங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கு, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். அவதாரம் அப்படிங்கிறது ஒரு அழகிய தமிழ் வார்த்தை அப்படிம்பாங்க. அந்த அவதாரம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு சொந்தக்காரவங்க நம்ம ஊருக்காரங்க தான். ஆனால் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தலைப்பு ஏன் வச்சார் ஜேம்ஸ் கேமரூன் அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் தாண்டி, நம்ம ஊருடைய பெருமை நமக்கு தெரியுதோ இல்லையோ நம்மளை விட வெளிநாட்டுக்காரனுக்கு தான் நல்லா தெரியும். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அவர் டிராவல் பண்ணாரா என்னென்னு தெரியாது. ஆனால் ஜேம்ஸ் கேமரனுடைய உதவி இயக்குநர்கள்லாம் தமிழ்நாட்டு பக்கம் 2009 முன்னாடி வந்ததாகவும், ஒரு லாரி டிரைவருக்கு படம் எடுக்கிறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் அந்த லாரி டிரைவர் ஹாலிவுட்டில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் 2009 அவரால் எடுக்கப்பட்ட அவதார் அப்படிங்கிற திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைரக்டருடைய உதவி இயக்குநர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் பக்கம்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தவங்க, ஒரு மனுஷன் இருக்கான், மனுஷனுக்கு கீழே ஒரு விலங்கு இருக்குது, அந்த விலங்கை தான் அவன் டிராவல் இயந்திரமாக பயன்படுத்துகிறான். ஒரு மனுஷன் மட்டும் கிடையாது, நிறையா மனுஷங்களுடைய சிலைகளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலங்கினுடைய படம் இருக்குது. அந்த விலங்கு யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாகனங்கிறாங்க. அப்போ இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தாயா கடவுள், அப்படி கடவுளுடைய வாகனம் யாது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ கடவுளுக்கு வந்து வாகனங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இப்படிலாம் ஒரு கான்செப்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வரலாறுகளையும் இதிகாசங்களையும் பாரம்பரியங்களையும் பெருமைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த உதவி இயக்குநர்கள் அந்த லாரி டிரைவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து தமிழ்நாடுன்னு ஒரு ஊர் இருக்குது, நாடு இருக்குது, அங்கே பார்த்திங்கன்னா கோயில்களுக்குள்ளே இந்த மாதிரியான சிலைகள்லாம் இருக்குது, இதையே வந்து நம்ம படமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இன்று படமாக எடுத்தாங்க. சரி, அப்போ சாதாரண மனுஷனாக காட்டாமல் 10 உயரத்துக்கு காட்டுவோமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதையும் எழுதி வச்சுருக்காங்க. அவங்க ராவணனுடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 16 ராமனுடைய ஹைட்டு வந்து 6 அப்போ அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில நடக்கல போட்டிலாம் நடக்குதான். இதில் பாண்டவர்கள் அப்படின்லாம் ஒரு கேரக்டர்லாம் வந்திருக்கு. அப்போ பாண்டவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தினுடைய பேர் அதுக்கு ஐடா அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். நம்ம ரஷ்யாவிலேருந்து இந்த பக்கம் கைபர் போனல் வழியாக வந்தவங்களுக்குலாம் காது ரொம்ப பெருசாக இருக்கும். சரி, அப்போது அவங்கள வேட்டுக்கிற வாசியம் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2009 ஏகப்பட்ட கற்பனை வளம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுடைய கற்பனை வளம் ரொம்ப பெருசு. அப்படி வரலாறு இதிகாசம் நம்முடைய பாரம்பரியம் பெருமை எல்லாத்தையும் கலந்து வச்சு எடுக்கப்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் தான் ஜேம்ஸ் கேமரூன் அப்படிங்கிற முன்னாள் லாரி டிரைவர், இன்றைக்கி வந்து 3 சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உலகத்தினுடைய பிரம்மாண்ட இயக்குநர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜேம்ஸ் கேமரூன் எடுத்த படம் தான் அவதார். அதனுடைய 2 பார்ட்டு வந்து வெளியாகி 2 ஆச்சு. ஆனால் அதனுடைய வசூல் தொகை வந்து பார்த்திங்கன்னா படம் எடுத்த 2000 விட இன்றைக்கி அதிகமான தொகையை வசூலிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு குடும்பத்து ஒரு குடும்பம் இருக்காங்க, அந்த குடும்பத்தில் 4 இருக்காங்க, 2 கதை என்ன பெருசாக இருக்க போகுது? திரைக்கதை தீப்பிடிக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. திரைக்கதையே படுக்க வச்சுட்டாரு ஜேம்ஸ் கேமரூன். ஆனால் கிராஃபிக்ஸில் பெரிய அளவில் ஒய்யாரமாக கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், அது நடந்திருக்குன்னு வேணால் சொல்லலாம். குஷி படத்தினுடைய ரீமேக் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா கதாநாயகனுக்கு கதாநாயகிக்கு இடையில வந்து ஈகோ பிரச்சனை, அந்த ஈகோ பிரச்சனை எப்படி படமாக குஷி படத்தில் வந்து காமிச்சாங்களோ அதே மாதிரி ஹீரோவுக்கு வில்லனுக்கு இடையில எடுக்கக்கூடிய ஈகோ தான் இந்த படத்தில் வந்து பெரிய அளவில் காட்சி பொருளாக இருக்குது. அதுவும் குடும்ப பின்னணி தான். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து காவியமாக எடுத்திருக்காங்க. 2 ஒரு அப்பா வந்து தன்னுடைய குழந்தைகளையும் மனைவியையும் எப்படி காப்பாற்றுறாரு வில்லன்ட்டிருந்து அப்படிங்கிறதையும் கதையை எடுத்துருக்காங்க. ரொம்ப பழைய கதை தான். ஆனால் அந்த திரைக்கதைக்கு வந்து பெரிய அளவில் பூசி மூழ்கி இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் எல்லாம் சூப்பராக பண்ணி அதை ஒய்யாரமாக கொடுத்த படம் தான் அவதார் 2.
படம் 3 மணி நேரம் 13 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிருக்காரு ஜேம்ஸ் கேமரூன். எந்த இடத்த எடிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் எடிட்டர் கண்டிப்பாக குழம்பி போயிருப்பார். அதுக்கு ஜேம்ஸ் கேமரூன் கண்டிப்பாக வந்து எதையுமே எடிட் பண்ணாத எல்லாமே கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கோம். ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், அந்த மனுஷன் பேசுகிறத ஜிஎஃப்எக்ஸில் பெரிய அளவில் ஒருத்தன் உருவாக்கிக்கிட்டு இருக்கான். விஎஃப்எக்ஸில் இப்படி எப்படி போய்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் ஒரே ஒரு சீனை எடிட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும். அப்படிப்பட்ட பெரிய அளவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதை வந்து ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து இதை எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் வந்து ஒரு பைபாஸ் ரோடாகவே இருந்தாலும் அது ஒரு நியாய தர்மம் வேணாமா? பைபாஸ் ரோட்டில் போகிறவன் எப்படி போகணும்? கொஞ்சமாக ஸ்பீடாக போகணும்ல, நான் மெதுவாக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கேமரூன் மெதுவாகவே தான் போயிட்டுருக்காரு அந்த ரோட்டில். சரி, ரோடுனால் லெஃப்ட்டு ரைட்டு இல்லை யூடர்ன் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, ஒரு திருப்பங்கள் எந்த விதமான திருப்பங்களுமே இல்லை படத்தில். அது வாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பைபாஸ் ரோட்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் மட்டும்தான் போயிட்டுருக்காரு. லெஃப்ட்டு ரைட்டு எதுவுமே கிடையாது. இப்படியே போயிட்டுருந்தால் ஆக்சிடெண்ட் தான் ஆயிருக்கும். ஆனால் விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை வச்சு படத்தை வந்து பெரிய அளவில் சக்ஸஸாக மாற்றி கொடுத்துருக்காரு ஜேம்ஸ் கேம். படத்தில் டிக்கெட் வாங்கின எல்லாருக்குமே இலவசமாக கண்ணாடியை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. கேட்டால் படம் வந்து 3D எஃபெக்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நிஜமாகவே 3D எஃபெக்ட் தான். ஒரு வில்லு அம்பு அதுக்கப்புறம் துப்பாக்கியை வச்சு சுடுறாங்க அப்படின்னா அது நம்ம பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது அதுக்கு பேர் தான் 3D வச்சுக்கோங்களேன். ஆனால் படத்தில் வந்து ஏன் வந்து நம்ம ஊர் பயல்கள்லாம் ஒரு 3 மணி நேரம் எடுக்கக்கூடிய படத்தில் வந்து பாட்டெல்லாம் சுருக்கி வச்சுருக்காங்கன்னு இப்போ தாங்க புரியுது. படத்தில் பாட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் போல். ஏன்னா ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஹீரோவோட ரெண்டாவது பையன் வந்து திமிங்கலத்தோட வந்து பாசம் காட்டக்கூடிய நிகழ்வு வந்து ரொம்ப ரஃப்பாக லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தோம் அப்படின்னா படத்தில் வந்து ஓரளவு மக்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கும். சரி, உனக்கு திருப்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்கிறேனே, ஹீரோயின் வந்து பாட ஆரம்பித்தாங்க அந்த படத்தில். பாட்டு பாடுறதை விட அந்த சீனெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம். ஹீரோயின் பாடுறதெல்லாம் காது கொடுத்து கேட்கவும் முடியல, அந்த மொழியும் நமக்கு புரியல. ஆனால் 160 மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ண ஜேம்ஸ் கேமரூன் ஹீரோயினுக்கு பாட்டு கொடுக்குறத கட் பண்ணியிருந்தால் கூட படத்தை ஓரளவு வந்து போர் அடிக்காமல் பார்த்துருக்கலாம் போல. ஒரு முழுநீள கார்ட்டூன் படத்தை பார்த்த ஃபீல் தான் இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த படத்தில் வரக்கூடிய வில்லன் வந்து அவதார் ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல, அதில் வந்து வில்லனை வந்து ரொம்ப கொடூரமானவனாக வரக்கூடிய சீன்லாம் மியூசிக்லாம் ரொம்ப ஆட்டமாக தெரியும், ஒரு பய உணர்வு ஏற்படும். ஆனால் அவதார் டூவில் வில்லனை வந்து ரொம்ப காமெடியாக காமிச்சிருக்காம்பல ஜேம்ஸ் கேமரூன். ஏன்னு தெரில, அவருடைய சிப்புக்குள்ளே வச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா மெமரியை வந்து அவருக்குள்ளே கொடுத்து இந்த நாவீன மக்களாகவே அவரை காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவரை பார்த்தா அப்படின்னா ஒரு வில்லனுங்கிற ஒரு ஃபீலே வரல. ஒரு வில்லனாக பார்த்தா சார் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும்ல, அந்த மாதிரிலாம் வந்து அவரை பார்த்தா சொல்லவே தோண மாட்டேங்குது. அவர் வாட்டுக்கு வராரு. ரெண்டாவது அவருடைய பையன் ஸ்பைடர்னு சொல்லிட்டு அவருக்கு 12 வயசு இருக்கும். கடைசியில் வில்லனை வந்து ஹீரோ அடிச்சு போட்டுருவார். ஆனால் அந்த வில்லை வந்து செத்து போனால் கூட அவனுக்கு வந்து ஓரளவு மரியாதை இருந்துருங்க. ஆனால் அவனை காப்பாற்றுறேங்கிற பேரில் அந்த ஸ்பைடருங்கிற பையன் அவனோட அந்த வில்லனோட பையன் அவனை தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து பாவனையை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுவாப்புல. பையன் மூலியமாக தான் வந்து ஒரு வில்லனே தப்பிக்கிறான் அப்படின்னா அந்த வில்லனுக்கு என்ன மரியாதை சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி படத்தில் வந்து திரைக்கதையை மட்டும் இல்லை, கதையவே வந்து ஜேம்ஸ் கேமரூன் வந்து கோட்டை விட்டார். எல்லாருக்கும் வேலை கொடுக்க தெரிஞ்ச ஜேம்ஸ் கேமரூன் அவர் பார்க்க வேண்டிய அந்த டைரக்ஷன் வேலையை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க சீட்டு எல்லாத்துலேயும் போய் உட்காந்து நீ சரியாக வேலை பார்க்குறியா நீ சரியாக வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்டு படத்தை சூப்பராக கொடுத்துட்டார். படத்தில் வந்து லாஸ்ட்டில் டேரக்டர் யார் பேர் போடுறது அப்படின்னா என் பேரை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. அந்த அளவுக்கு இருக்குது படத்தோட டேரக்டர். படத்தில் வரக்கூடிய டைலாக்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் தான். ஆனால் வெவ்வேறு மொழியில் எடுக்கும்போது அந்த டைலாக்ஸுக்கு ஓரளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ரெண்டாவது இந்த விஜய் டிவிலாம் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதம்னு ஒரு சீரியல்லாம் எடுத்திருந்தாங்க. அதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டு இளைஞர்களை வச்சு தான் படம் எடுத்தாங்க. ஆனால் அந்த லிப் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மொழிகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த லிப் மூவ்மெண்ட்டை வச்சுருப்பாங்க. வார்த்தைகளும் கரெக்டாக இருக்கும், அது தமிழ் வார்த்தையாக இருந்தாலும் சரி தெலுங்காக இருந்தாலும் சரி கன்னடாக இருந்தாலும் சரி. உலகத்தில் 120 மொழியில் எடுத்திருக்கக்கூடிய அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டைலாக்ஸ்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்குது. அதுவும் தமிழில் வரக்கூடிய டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேய் நீ என்ன குரங்கு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரியான டைலாக் பார்த்தா இவனே வந்து பார்த்திங்கன்னா வந்து காதலாக வடச்சு போய் வேறு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க இன்னொரு இனத்தை போய் பார்க்கும்போது என்ன நீ குரங்கு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி டைலாக். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. என் சீட்டில் பக்கத்தில் இருக்கிறக்குரிய ஒருத்தர் நாங்களும் தாண்டா வீட்டுக்கு போகணும் வேமா விடுங்கடா அப்படின்னு பொறுமையெல்லாம் இழந்து வந்து சில பேர்லாம் வந்து தியேட்டர்லேயே வந்து பேசின விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது. ரெண்டாவது சில பேரண்ட்ஸ்லாம் வந்து நீ மட்டும் இருந்து பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்லேயே வந்து குழந்தைங்களை நிப்பாட்டிட்டு இந்த கார்ட்டூன் படங்கள்லாம் வந்து வரும் இல்லையா அது மாதிரி குழந்தைகள் மட்டுமே பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் போல் அப்படின்னு வந்து அந்த குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சுட்டு வெளியில் போய் ஸ்நாக்ஸ் போக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு பாட்டு கிட்டு போட்டாவது படத்தில் திருப்தியாக இருந்திருக்கும். பாட்டு இல்லைங்கிறது மட்டும்தான் உன் குறையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, படத்தில் வந்து விஎஃப்எக்ஸை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த யூடிவி அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த யூடிவி நிறுவனம் வந்து தயாரிப்பாளர்கள், அதுக்கப்புறம் அந்த திரைப்பட விநியோகஸ்தர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு இடையில் வந்து இந்த அவதார்டுவோட வந்து நிறையா பேர் பார்க்க வருவாங்க, அதனால் தேட்டரில் வெளியிடும்போது தேட்டர் உரிமையாளர்கள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு 70% வரி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த தேட்டர் உரிமையாளர்கள்லாம் அந்த படத்தை வந்து திரையிடலையேன்னு இப்போ சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 500 தேட்டரில் வந்து புக் ஆகியிருந்துருக்கு, இப்போ 250 தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த யூடியூப் நிறுவனம் அதிகமான அளவில் வரி வசூல் பண்ணாங்க. 70% நீ வரி கொடுக்கணும், அப்படின்னா தான் வந்து நான் வந்து தேட்டருக்கு வந்து உரிமை கொடுப்பேன் அப்படின்னு. உன் படமே வேணாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் படத்தை நீயே வச்சுக்க, நான் தமிழ் படத்தை வந்து வச்சு நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பட அந்த விநியோகஸ்தரெல்லாம் எடுத்த பெரிய முடிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலான விஷயந்தான். இந்த படத்தை வந்து 2-3 ஓடிச்சு அப்படின்னாலே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் படத்தை வந்து உலகத்துலேயே அதிகமான அளவில் தேட்டரில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எடுத்தது 2,000 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க, வசூலும் 2,000 கோடி ரூபாய். கனடாலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 160 கோடி ரூபா வந்துருச்சான். அமெரிக்காவிலையும் அதே மாதிரி தான், மெக்சிகோவில் அதே மாதிரி தான். அப்படியே ஒவ்வொரு நாடுகள்லையுமே 100 கோடிக்கு மேலே முதல் நாள் மட்டுமே வசூலாகி போட்ட படத்தை எடுத்துட்டாங்க. ஆனால் படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்தளவில் இந்த படம் ஆஸ்கருக்கு தகுதியான படமே கிடையாது. ஏன்னா ஆஸ்கர் அவதார் படம் எடுத்தப்போ வந்து பெரிய அளவில் 3 ஆஸ்கர் கிடச்சிது. இந்த படத்துக்கு திரைக்கதைக்கு மட்டும் கண்டிப்பாக ஆஸ்கர் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஆஸ்கர் மேலே உள்ள மரியாதை நமக்கு போய். சரி, ஃபஸ்ட்டு பார்ட் நல்லா இருக்குங்கிறீங்க, செகண்ட் பார்ட்டில் வந்து திரைக்கதை மட்டும் நல்லா இல்லை, மற்றபடி வந்து 3D எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ தேர்ட் பார்ட்லாம் வருமானு கேட்டிங்கன்னா, அதை வில்லனை காப்பாற்றிட்டாங்க, ஹீரோ தப்பிச்சிட்டாரு, அப்போ எப்படி இருந்தாலும் பழி வாங்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்து நடக்கும். முதல்ல நிலத்தை காமிச்சிட்டாங்க, நீரை காமிச்சிட்டாங்க, அடுத்து எதை காட்டி படத்தை வந்து எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய டவுட்டாக இருந்தாலுமே, 3வது பார்ட்டாக கண்டிப்பாக ஜேம்ஸ் கேமரோன் எடுக்கிறதுக்கு பெரிய அளவில் அவருக்கு துணையாக நிற்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா, வீட்டா எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான். WETA வீட்டா எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு சொந்தக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அப்படிங்கிற படத்தோட டைரக்டர் பீட்டர். இந்த பீட்டர் அப்படிங்கிற ஒரு இல்லை அப்படின்னா இந்த ஜேம்ஸ் கேமரோன் தேர்ட் பார்ட்டை எடுக்க முடியாது. இந்த 2வது பார்ட் எடுக்கிறதுக்கு காரணமும் இந்த பீட்டர் அப்படிங்கிற அந்த டைரக்டர் தான். அவருடைய நிறுவனத்தில் 1,500 ஊழியர்கள் ராப்பகலாக வேலை பார்த்து தான் இந்த அவதார் 2 அப்படிங்கிற இந்த படத்தை பெரிய அளவில் விஎஃப்எக்ஸ் வந்து பயங்கர எஃபெக்டிவாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த படத்தை தூக்கி குப்பையில் போட்டுடலாம். வெறுமனா வந்து ஜேம்ஸ் கேமரன் அப்படிங்கிற பேரை மட்டும் வச்சு மக்கள் வரலை. இதில் வந்து பெரிய லெவலில் 3D எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இருந்ததுனாலையும் தான் மக்கள் பார்க்க வந்திருக்காங்க. ஸோ ஒரு இயக்குனர் பெரிய அளவில் மெனக்கட வேண்டியது எதுக்கு அப்படின்னா, திரைக்கதைக்கு தான். அதை கோட்டை விட்டுட்ட ஜேம்ஸ் கேமரூனை வருங்காலத்தில் பெரிய அளவில் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பீட்டர் இல்லை அப்படின்னா ஜேம்ஸ் கேமரூன் தேர்ட் பார்ட்டை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த விஎஃப்எக்ஸ் நிறுவனத்தில் ஒரு இந்தியர் ஒருத்தர் பணியாற்றினாருன்னு சொன்னீங்களே, அவர் யார் பிரசாத்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் பிரேம் அக்ரலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நம்ம வட மாநிலத்துக்காரர் தான், ஆனால் வந்து CEO அந்த வீட்டா எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் அவர் வேலை பார்க்குறாரு. அவர் தான் இதுக்கு பெரிய அளவில் ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஜேம்ஸ் கேமரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய முகத்தை வச்சு எப்படியெல்லாம் வந்து தனக்கு வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் வேணும், இந்த மாதிரி மியூசிக் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பெரிய அளவில் ஒத்துழைச்ச ஒரு CEO ஒரு ஊழியர் வீட்டா எஃபெக்ட்ஸில் அப்படின்னு கேட்கும்போது இந்த பிரேம் அக்ரலஜி அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்டவர் ஒரு இந்தியர் மூலியமாக தான் இந்த விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறதும் சாத்தியமாக இருக்குது. கதையில் பின்னணியில் வந்து காட்டக்கூடிய அந்த மிருகங்கள், அதை காட்டக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே 6 அடி உயர மனிதர்கள் இல்லாமல் 10 அடி உயர மனிதர்கள்லாம் காட்டினதுக்கு பின்புலமாக இருந்தது. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதிகாசங்களும் நம்முடைய பெருமைகளும் தான் அப்படிங்கிறதும் உண்மையான விஷயந்தான். சரி, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை வந்து இப்போவே இன்டர்நெட்லலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களாமே பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இன்டர்நெட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்நெட்டில் தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 3D எஃபெக்ட் இல்லாமல் படத்தை வந்து நீங்கள் விஷுவலாக வந்து பார்க்கும்போது உங்களால் அந்த படத்தை வந்து புரிஞ்சுக்கவும் முடியாது, படம் குப்பை மாதிரி நினைப்பீங்க. கண்டிப்பாக தேட்டரில் ஒரு தடவையாவது போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கண்டிப்பாக குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் தாராளமாக பார்க்கலாம், எந்த விதமான ஆபாச சீனும் பெரிய அளவில் இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி, நான் படம் பார்த்துட்டேன். சரி, ஆந்திராவில் ஒருத்தர் வந்து ஏதோ படம் பார்க்க போய் மாரடைப்புலாம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், படம் பார்க்க போனவர் பெரிய அளவில் வந்து படம் சூப்பர் ஸ்டார் படம் மாதிரியும் நம்ம கமலஹாசன் படம் மாதிரியும் அஜித் விஜய் படம் மாதிரியும் எதிர்பார்த்து போயிருப்பார் போல். ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் படம் மாதிரி ரொம்ப கேவலமாக நகர்ந்துட்டு போனோடனே
ஆந்திராவில் வந்து படம் பார்க்க போன ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் மனசை தடப்பத்திட்டு போங்க. வாங்குகிற காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பதிவு பண்ணுறதே மக்களுக்காக தான். நம்ம பார்த்துட்டு நிறைகுறைகள் சொன்னால் தானே வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்களும் போக முடியும். அதனால் வந்து 150 ரூபா கொடுத்து வேஸ்டாக்க வேண்டாம். 200 ரூபா கொடுத்து பால்கனியில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தான படம் தான். ஒரு தடவை பார்க்கலாம், ரெண்டாவது தடவைலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ குழந்தைங்களோட போய் பாருங்கள், மகிழ்ச்சியாக இருங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.